வல்லூர் என்ன சொல்லி ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்கள் கிட்டே இருக்கிற ஆட்மிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷேர்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் ஷோ உங்களுக்கு வந்து பதினெட்டு எப்போதான் ஸ்டாக்கும் இதில் எப்படி எடிட் பண்ணும் கூட ஸ்வீட் ஸ்வீட்டாகவும் பார்த்துக்கலாம் ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஸோ அப்போ தான் வந்து பண்ணா உங்களுக்கு அடிட்டில் பிறகு ஸோ வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிவிட்டு உங்கள் அப்போ தான் இன்னொரு ரெண்டு பேருக்கும் அந்த வீடியோ போய் சர்ச்சினாகவும் ஓகே ஸோ இதில் நம்ம எடிட் பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்ககிட்ட ரிமனி ஆப் இருந்துச்சுனாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ரோஷர் நீங்கள் வந்து பண்ணிணா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பேக் ஒரு ரிமோன் கொடுத்து இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் எடுத்தால் தான் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இமேஜ் இருப்பாருங்க அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணி கிடைக்கும் ஸோ ஒரு டூ செகண்ட் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக பேக் கவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துச்சு ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணால் கீழே டவுன் இருக்கா அதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ணால் டேட்டா டவுன் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்கள் ஃபேஸ்புக் இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிட்டால் எச்்டே உங்களால் வந்து பண்ண பிக்க டவுன் பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் ஓகே ஸோ இதே சேம் மெத்தல் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஆன் பண்ணால் பிஎஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் ஐட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஷோ உங்களுக்கு வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஷூ ஆகும் ஸோ இதில் நாம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து பண்ண இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் போயிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தா நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபார்டு மட்டும் நம்ம இட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கலாம் மட்டும் போதும் முக்கியம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெப்பில் ஆட் பண்ணோம் சூப்பியும் ஆட் பண்ணிடலாமா ஸோ ஆட் பண்ணிடலாமாங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஃபஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக் வீடியோ எல்லாமே நான் வந்து பண்ணிட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ நான் ஃபஸ்ட் வந்து பண்ண இந்த டெப்பில் நான் வந்து பண்ணாக்க செலப்பேட்டு மேல் ப்ளஸ்ஸே இருக்கா அதுங்க செலப் பண்ணிக்கும் ஜஸ்ட் இது பண்ணி ஆட் ஆயிரும் ஸோ ஜஸ்ட் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க ஸோ நிறைய லேயர்ஸ் இருக்கும் கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணுங்க ஸோ கரெக்டாக எல்லா லிக்ஸ்க்கும் கீழே சாங்குக்கு மேலே நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டில் வர அந்த டைலாகுக்கு எந்த அளவு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணும் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இந்த செகண்ட் ஆப்ஷில் போயிட்டு அப்படியே நீங்கள் ஒரு நைன்டி டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மேலே திருப்பண்ணி ஷோ ஆகாது அது நீங்கள் செல்ல போயிட்டேன் ஃபுல் கம்பர்ஸாக கூட்டு மறுபடியும் கீழே மோண்ட்ஸ் போயிட்டு இந்த சைடில் தடாப் ஆஃப் ஷில் போய்ட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கும் சொலம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ப்ளட்டிங் அப்போசிட்ல லைட்லெஸ்ஸுக்கும் கொடுத்தாக்க ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆகிடும் இதில் வந்து பண்ண சவுண்டு வந்து பார்த்தா வரும் ஸோ அதனால நம்ம சவுண்டு கம்மி பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைச்சா ஓகே சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிக்கு தான் ஆட் பண்ண பாருங்கள் ரொம்பவே ஈஸி தான் குயிக்காக பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ண பிக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகோ அந்த இடத்துக்கு வந்து குங்க இப்போ கீழ ப்ளஸ்ஸும் எங்க கூட்டு மீட்டை கூப்பிட்டு ஸோ நீங்கள் பிஎஞ்சி இம்எஜ் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ அதில் நீங்கள் எடி பண்ணுற ஃபர்ஸ்ட் பிக்கை வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிங்க நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டு நான் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழ மூவ் பண்ணி கொண்டாந்துக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கல்லியர் இருப்பாங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்க நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ கீழே வந்து பண்ணுவோம் ஒரு ஆரஞ்சு இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை நீங்கள் செலவு பண்ணிக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிஎன்ஜிஎம்ஜி நீங்கள் செல போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் டெயில் கல்யோமா இருப்பாங்க அது நீங்கள் செலவு போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இந்த ஸ்பீடாக கொண்டு நீங்கள் ஆஃப் ஆயிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிடும் ஸோ இப்போ நாம அந்த ஆரஞ்சு கலர் கீழே போயிட்டு மேல் டீல்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணால் டீல் பண்ணிட்டுங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் போயினாக்க இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ ஜஸ்ட்டு புக் மார்க் வந்துட்டு மறுபடியும் கீழே பசங்க கூட்டு மீட்டை கூப்பிட்டு நெக்ஸ்ட்டு நான் எடி பண்ணுறேன் அந்த இமேஜ் ஒன் பண்ணாக்க நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஜஸ்ட்டு இதையும் நான் வந்து பண்ணாக்க லாங் ப்ரோசஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ஆரஞ்சு கல் ஏற்கு மேலே நான் வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த லேர் எந்த லே அந்த அளவுக்கு இந்த பிக்கு நான் எக்ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிக்கில் ஆரஞ்சு கல்யே அந்த லேர் நீங்கள் கிளிக் போயிட்டு அதே பாக்ஸை கொடுத்து காப் லேர் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பேஞ்சு கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் கில்கே இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு ஜஸ்ட் இப்போ இந்த பக்கெட்டை மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கு இதில் ஆடும் இப்போ நாம் அந்த ஆரஞ்சு கல்யே டிலிட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போதைக்கு நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணி வாங்க ஸோ உங்கள் பிக்கு சரியாக செட் ஆகலைனாக்கா அது எப்படி மூவ் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணுறதுன்னு நான் வந்து பண்ண பின்னாடி சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கா ஸோ இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லேரி கிளி போயிட்டு பாக்ஸை கொடுத்து லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு இந்த லேரி நம்ம டிலீட் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு ஸோ இதே சேமேட்ல இன்னும் ரெண்டு பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைனலி லாஸ்ட் பிக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் கிரீங் கல் எறி நம்ம டீல் பண்ணி ஸோ இப்போ வந்து பார்த்தா உங்களுடைய பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ண வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு பிக்குக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு கிலோ மோட்ஸில் போய்ட்டு உங்களுடைய பிக்குடைய சைஸ் கம்மியாக இந்த சைல் எத்தர்ட் ஆப்ஜென்ட் இருக்கும் அதை கிளிக் போயிட்டு உங்களோடய பிக்கு சைஸை நீங்கள் கம்மி பண்ணுறதை அட்ஜஸ்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க முக்கியம் நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக பண்ணிங்கனாக்க அது மூவ் எஃபெக்ட் வந்து பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மூவ் பண்ணுறது மட்டும் அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விரலா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பிள்ளைக்கு மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தான் ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பயணம் நெக்ஸ்ட் பிக்கு அதுவும் அதே தான் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல பண்ணுறீங்க மொர்டல் பேட்டோட சைஸ் நீங்கள் கம்மி பண்ணுறதுனாக்க ஜஸ்ட் இந்த தேர்ட் ஆஃப் ஷீல் பேட்டை அசன் பண்ணுறது நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஸோ மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் வரலாறு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஏன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணினாக்க அந்த கீ ஃபேம் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த மூவ் எஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தாக்கா சொல்கிறேன் ஓகே ஸோ இதே சமயத்தில் அடுத்த அடுத்தடுத்து இமேஜ் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து பண்ணாக்கா செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட பிக்கு கொஞ்சம் ப்ரைட்னஸாக இருக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குனாக்க ஸோ அதுக்கான எஃபெக்ட்டும் அந்த பிஎன்ஜி இமேஜ்லேயே நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் எஃபர்ட்க்குள்ள போனால் ஸோ அதுக்கான டூல்ஸ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ இதில் போய் உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் இன்க்ரீஸ் பண்ணுற இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எல்லா பிஎன்ஜி இமேஜிலும் கொடுத்துருக்கேன் ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து பண்ணாக்க அச்சேன் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட பிக்கு இல்லைனாக்க ஸோ பேக்ரவுண்டை கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணிணா பேக்ரவுண்டு பிக்கு நீங்கள் செலப் ஆகிவிட்டு எஃபர்ட் குள்ளே போனால் இம்சிட்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாங்க அது நீங்கள் செலவு போயிட்டு ஜஸ்ட் இது இன்க்ரீஸ் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகிதான் ஸோ இந்த மாதிரி உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி எல்லா பேக்ரவுண்டிலையும் நான் வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட பிக்குக்கு தோற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகே ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க நான் எல்லா பேக்ரவுண்ட்லையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டை கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துனாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ மெட்டில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் வீடியோ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு தான் ஓகே ஸோ இப்போ நீங்கள் புல் பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்ஓ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் வந்து பார்த்தாக்க சிஸ்டி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டூட் பண்ணிவிட்டு நானே சரியில் கூட நீங்கள் வந்து பண்ணாக்க கன்வென்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுவும் பண்ண உங்களுடைய விருப்பம் தான் ஓகே ஸோ கேஸ் இந்த வீடியோ இந்த வீட்டில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமயிட்டு கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிஷ்ட் பார்க்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் கேஸ்